பாரதி ரத்தினம், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எனக்கும் இதே பிரச்சனை தான், நான் வந்துட்டு கிட்டத்தட்ட டோட்டலாக 100,000 ரூபாய்க்கு கிட்டே வந்துட்டு லாஸ் பண்ணிட்டேன் நான். 1 வீக் பிஃபோர் உங்கள் வீடியோவை நான் பார்த்தேன் நான், அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, இப்போ என்னோட சிம்மெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அவ்வளோதான் பிரதர், நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இவனுங்க வந்து ஃப்ராடுங்க, நம்ம வந்துட்டு ஒரு ஜெனியூனான கம்பெனியில் நம்ம எடுத்திருக்கோம், நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்னா நம்ம யோசிக்கலாம். அப்போ கூட நம்ம வந்து கட்டலன்னெலாம் நம்ம சொல்லலை, நான் கட்டுறேன் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிரட்டல்கள் ஃபோட்டோஸ்கள் இந்த மாதிரி வர்றதுனால தான் நம்ம இதை வந்து தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம். அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பையும் மாற்றிடுங்க. எந்த மெசேஜ் எந்த லிங்க்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணாதீங்க, எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க. ராக்கி பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சேம் ப்ரோ, நானும் வந்துட்டு பண்ணியிருக்கேன் இதே மாதிரி தான், பட் என்னோடய சிபிலில் எந்த ப்ராப்ளமும் வரல, ஃப்யூச்சரில் எதனாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை பிரதர், அதாவது இந்த 7 டேஸ் ஆப்பை பொறுத்தளவுக்கு என்னென்னா இது ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான், பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம அடிக்கடி நம்மளோட வந்துட்டு இதை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் செக் பண்ணக்குள்ளே ரொம்ப வருஷம் அது வந்துட்டு கடந்து போகாமல், ஏன்னா பேங்க்லலாம் லோன் எடுத்துகிட்டா அது வருஷ கணக்கில் தான், அதாவது ஒரு 6 மாதம் இந்த மாதிரி இருந்து டைம் எடுத்துகிட்டு தான் விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் நம்ம வந்துட்டு செக் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்ம வந்து லாகின் பண்ணி வச்சிட்டோம், இதிலலாம் அந்த 1 ஸ்கோர்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம லாகின் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு நமக்கு மெயில், சாரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நமக்கு மெயில் வந்துட்டுருக்கோம், நம்ம சிபிலில் என்ன இருக்குது ஏது இருக்குது புதுசாக என்ன அப்டேட்டிங் இருக்குன்ற ஒரு ஆப்ஷனில் மெயில் வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இதை செக் பண்ணிட்டால் நம்ம உடனே குயிக்காக பார்த்துட்டு குடிக்காக எந்த பேங்க்கில் அவங்க எடுத்து நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்களோ அந்த பேங்க்குக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம், அதை அவங்க மேற்கொண்டு பார்த்துப்பாங்க. வசந்தகுமார் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ, நானும் இதே மாதிரி ப்ராப்ளத்தில் தான் மாட்டிக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய், பட் நானும் வந்துட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கலான்னு தான் முயற்சி பண்ணினேன் நான். ஆனால் வந்துட்டு நம்ம சேனலில் வர்ற வீடியோ எல்லாமே பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு நிம்மதியாக இருந்துச்சு, நான் அதை ஃபாலோ பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட 4 மந்த்தாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் வந்துட்டு சூசைட் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். நிறையா பேசணுன்ற ஆசை இருக்குது, பட் என்னால் வந்து டைப் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர், அதாவது நீங்கள் இதிலிருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் தான் வந்துட்டு மாஸ்க் காட்டிட்டீங்க. ஏன்னா இவனுங்களுக்காக நம்மளாம் இதெல்லாம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா சின்ன பையன், அவர் பார்க்கக்குள்ளே ஃபோட்டோஸ் பார்க்கலையே கம்ப்ளைண்ட் பார்க்கலையே இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சின்ன பையன், இப்போ தான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் அவரோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இது எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரிங்க, நம்ம வந்துட்டு நம்ம மேலே யாரோ பொய்யான பழி போட்டாலும் நம்ம அந்த மாதிரி முயற்சிக்கே போகக்கூடாது. ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் இது கிடையாது, நிறையா வழிகள் இருக்குது. நம்ம சுற்றி முற்றி பார்த்தோம்னா போதும், கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக நம்ம யோசித்தாலே இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். சூப்பர் பிரதர், நீங்கள் நிறையாலாம் டைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு அதாவது திருக்குறள் மாதிரி வந்துட்டு கரெக்டாக சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூப்பர் பிரதர். சந்தோஷ் பிளாக், அதாவது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ப்ளீஸ் டெல் மீ அபவுட் நவி மணி வணிவீவு அண்டு கிரெடிட் வீ கேஷி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன் தான். ஸோ இது சிபிலில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க, ரெண்டாவது வந்துட்டு சிபிலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இந்த 7 டேஸ் ஆப் மாதிரிலாம் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் கட்டலைன்னா ஃப்யூச்சரில் வீடு விசிட் பண்ணுறதுக்கும் ஸோ லீகல் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறையவே இருக்குது. கௌதம் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ, ஆல்ரெடி நான் வந்துட்டு கட்டியிருக்கேன், ட்ரூ பேலன்ஸில் லாஸ்ட்டு வந்துட்டு இஎம்ஐ 1 டே வந்துட்டு லேட் ஆகிடுச்சு, 2 டேஸ்லேயே பேமெண்ட் பண்ணிட்டேன், வீட்டுக்கு வருவாங்களா 3 டேஸில் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு 3 டேஸ் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தாவது இவங்க இந்த மாதிரி ஆப்லாம் எடுத்துப்பாங்க. மினிமம் லீகல் படி வந்துட்டு 3 மந்த் வரலாம், ஒருவேளை வந்துட்டு அமௌண்ட்டு பெருசாக இருக்குது இல்லைன்னா வந்துட்டு 1 மந்த்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கனகா அஃபிஷியல் பிரதர் ஆர் சிஸ்டர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ, எனக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, அதாவது இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் காலு இந்த பிரச்சனையை பற்றி வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதாவது வந்துட்டு முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிடுங்க, மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு சால்வ் ஆகிடும். இல்லை உங்களுக்கு அதையும் எக்ஸ்ட்ரீம் மீறி வந்துட்டு அவங்க மிரட்டுறாங்க, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஏதாவது அனுப்புகிறாங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் பயப்படணும் அப்படின்றதுக்கு இதில் அவசியமே கிடையாது, ஏன்னா நீங்கள் 7 டேஸ் ஆப்பில் எடுத்துருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு இல்லீகல் தான், அந்த ஆப் வந்துட்டு இல்லீகலாக தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ராஜ்குமார் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ, எனக்கு கூட அதே ப்ராப்ளம் தான் இருக்குது, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கனகா அஃபிஷியல் அவங்களுக்கு என்ன சொன்னோம், நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும், நீங்கள் அவங்களுக்கு சொன்ன விஷயத்தையே ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அசோக் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு காசு வாங்கிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம ஃபோட்டோவை எடிட் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. ப்ரோ இப்போ வரைக்கும் வந்துட்டு எஃபியில் சர்மா ஐடியில் வராங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இல்லை பிரதர், இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இதில் இருக்கேன், அந்த ஃபீல்டில் நான் இருக்கிறேன் நான்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக இந்த 7 days ஆப்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவம், ஓகே. அது வந்துட்டு இது கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கலை. பட் இதில் அவங்க காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது பிரதர். ஏன்னா இது ஏன்னா அப்படிலாம் வந்துட்டு பண்ண முடியாது. ஏன்னா இது கவர்மெண்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பண்ணல, பட் இவங்க வந்து இதை கண்டுக்கல. அதுதான் வந்துட்டு இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்துட்டு சிவியராக ஆக்ஷன்ஸ் எடுத்து இதில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இவனுங்களாம் வந்துட்டு ஒரு அதாவது ஒரு கடலில் போட்ட ஒரு கல் மாதிரி தான். இவனுங்களாம் ஒரு ஆளே கிடையாது கவர்மெண்ட்டோட இதில் வந்துட்டு. ஏன்னா இது பண்ணாமல் விட்டுருக்காங்க அவ்வளோதான். சரி ஓகே, பிரச்சனைன்னு பெருசாகலை, நார்மலாக தான் இருக்குது, நார்மலாக இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறத ரொம்ப தவிர்க்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க போனால் நமக்கு அசிங்கமாகிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே கிடையாது. மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக அதிகமாக தான் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை கவர்மெண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ப்ரெஷர் அதிகமாக க்ரியேட் ஆகும். யார்வன் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான், இவன் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி உடனே ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. பட் ஆனால் நம்ம ஆளுங்க வந்துட்டு ஒரு 4 நாள் ஃபோன் பண்ணினாலே அதை வந்து கண்டுக்க மாட்டேன்றாங்க. அப்பா எனக்கு ஃபோன் வரல, இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. பல்லவி சிஸ்டர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சார் நானும் வந்துட்டு என்னோடய ஆப்பில் டீட்டெயில் டெலீட் பண்ணிட்டேன், எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியல. எனக்கு ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், அங்கே வாய்ஸ் டெக்ஸ்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் எதை சொல்ல வரீங்க, கேஷியர் டேக் பண்ணியிருக்கீங்க, ஸோ டீட்டெயில் டெலீட் பண்ணிட்டேங்கிறீங்க, எனக்கு புரியல, கொஞ்சம் நீங்கள் அதில் வந்து சொல்லுங்களேன். ஐ லவ் கோவை பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அது ஃப்ளோவில் அப்படியே வந்துருச்சு பிரதர். ஏன்னா நம்ம அப்படி தானே நம்மளை எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகேடா, சரி நம்ம செல்லில் வந்துட்டு வேறு எதாவது பார்க்கலாம் அப்படின்னாலும் அதன் மூலிமா நமக்கு வந்துட்டு இது பண்ணுறானுங்க. சரி லிங்க் ஏதோ வருது, ஆஃபர் வருதுன்னு கிளிக் பண்ணி பார்க்கலானா அதுலேயும் ஆப்பு. சரி கஷ்டமாக இருக்கே லோன் எடுக்கலான்னா அதுலேயும் ஆப்பு. சரி ஓகே நம்ம இன்ஸ்டாவில் போய்ட்டு ஜாலியாக வந்துட்டு இருப்போம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தா அதில் வந்து லோன் மூலிமா ஆடு மூலிமா வந்து ஆப்படிக்கிறானுங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு அதை தான் நான் பேஸ் பண்ணேன், அப்படியே ஃப்ளோவில் அதுவும் வந்துருச்சு. முருகன் சார் குட் மார்னிங், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் இப்போ நைட்டு சார், சாரி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, என் பேர் வந்து முருகன், நான் வந்துட்டு ஆன்லைன் லோன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், நான் இதுவரை வந்துட்டு எந்த லோன்லேயுமே வந்துட்டு வாங்கவே இல்லை, என்னோடய ஐடியா ட்ராப் பண்ணி ஏதாவது வந்து பிரச்சனைகள் பண்ணுவாங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன மாதிரி அப்ளிகேஷன்ன்றதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது 7 days ஆப்பாக இருந்தால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கால் மெசேஜ் ரிசீவ் ஆகும், அன்வான்டாக அன்னோன் நம்பரில் எந்த மெசேஜ் வந்தாலும் அது ஓப்பன் பண்ணாதீங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க. நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லியே வந்தாலும் நீங்கள் அதுக்கு எந்த ரிப்ளையுமே கொடுத்துக்காதீங்க, உடனே அந்த நம்பர் வந்து பிளாக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த இஷ்யூ எனக்கே வந்திருக்கு, ஆனால் பிளாக் பண்ணோன்னே அது எல்லாமே சரியாக போச்சு. ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குன்னா எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சார். ஈஸ்வரன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிவிட்டால் வந்துட்டு ஏடிஎம்மில் ஏடிஎம் மூலியமாக ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியாதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கோட அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் சேஞ்ச் பண்ணுற வீடியோ வச்சு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அந்த மாதிரிலாம் இதுவே கிடையாது. நான்லாம் நிறைய டைம் வந்து பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு நாளும் வந்தது கிடையாது, எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். பவுல் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸ்மால் கிரெடிட் ஆப் ரீபேமெண்ட் டெல்மி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரதர் அதாவது நீங்கள் ஸ்மால் கிரெடிட் அண்டு ரீபேமெண்ட் ஆப் ரீபேமெண்ட் போட்டிருக்கீங்க. ஸோ புரியல, பணம் கட்டுறதுக்காக கேட்குறீங்களா இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறீங்கன்றது எனக்கு புரியல. இல்லை எடுத்தால் கட்டணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களான்னு தெரியல. எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி நான் காமனாக சொல்கிறேன், நான் 7 days கொடுத்துருக்காங்க, அதாவது கொடுத்த காசை கேட்குறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது, கொடுத்த காசை விட பல மடங்கு கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. அந்த காசை திரும்ப கேட்குறதுக்கு நம்மளை மிரட்டி நம்மளை அப்யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணி கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. இதெல்லாம் அவங்க மீறினாங்கன்னா தாராளமாக நீங்கள் அதுக்கான வந்துட்டு ஆன்சர் பண்ணாமல் உங்கள்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்காமல் நீங்கள் பணம் கட்டணுன்ற அவசியமே கிடையாது. சதீஷ் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ டுடே வந்துட்டு பேட்டையிலேருந்து லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து கால் வந்தது ப்ரோ, மண்டே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க, நம்மளை வந்துட்டு சீட்டிங் அண்டு ஃப்ராடு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களாம், மண்டே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க, அப்படி வரலனா நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு வந்துட்டு உங்கள் மேலே வந்து தொடரப்படும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க ப்ரோ. நான் இப்போ வேறு வந்துட்டு டெல்லியில் இருக்கேன், யாரும் வந்துட்டு தெரியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பிரதர். அதாவது பார்த்தீங்கன்னா இது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு வேலையாக போச்சு. இப்போ நீதிமன்றம் அவமதிப்பு அது இருக்குது, பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு பல வருஷங்கள் கட்டாமல் உங்கள்கிட்ட பல லட்சங்கள் பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு பல லட்சங்கள் வந்துட்டு பணம் லோன் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க யாரும் உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க,
இது வந்துட்டு அட்வொகேட் மூலமா உங்களுக்கு கால் வரும். அதுவும் வந்துட்டு ஷார்ட் டைமில் இந்த மாதிரி லோன் இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் இவ்வளோ இதில் போகாது. நீங்கள் வந்து பண்ணுங்கள், எனக்கு அந்த கால் ரெக்கார்டை தான் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் மூலிமா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி இன்ஸ்டாகிராமில் உங்களால் ஷேர் பண்ண முடியும்னா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, அதன் மூலிமா வந்து ஷேர் பண்ணுங்கள். பயப்பட தேவையில்ல பிரதர், அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் வந்து சீனே கிடையாது, நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வாங்கலாம், இன்ஸ்டாகிராம் வாங்க, நான் சொல்கிறேன். நான் சுரேஷ் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்ககிட்ட பேசணும் பிரதர், நான் எடுத்து வந்து 4 days தான் ஆச்சு, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோடய நம்பரை வந்து பாக்ஸில் போடலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், எனக்கு வந்து இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணுங்கள். முதல்ல இது 7 days ஆப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் யோசிக்க தேவையில்ல. உங்களோட மொபைல் நம்பர் மாற்றிட்டு வாட்ஸ்அப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அவங்க வந்து தொந்தரவு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் மொபைல் நம்பரும் இதெல்லாம் மாற்றினாலே மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு எனக்கு வாங்க, கண்டிப்பாக நம்ம பேசலாம். ஏன்னா இப்போ நான் அந்த கமெண்ட் ரிப்ளை வித்து வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனையில் பேசலாம். அபூ பிரதர், அதாவது ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு நீங்கள் வரீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் மெசேஜ் பார்த்து. ஓகே, அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வந்துட்டு கிரெடிட் பில்லிருந்து வந்துட்டு எனக்கு போலீஸ் கால் பண்ணாங்க ப்ரோ, என் மேலே வந்துட்டு கிரிமினல் கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இந்த என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பிரதர். அதாவது டைரெக்டாக எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்துமே உங்களுக்கு வந்து கால் பண்ண மாட்டாங்க பிரதர். முதல்ல வந்துட்டு அட்வொகேட் நோட்டீஸ் வரும், அட்வொகேட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கோர்ட்டில் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராசஸ்லாம் வேறு லெவலு. ஆனால் கிரெடிட் பில் ரிஜிஸ்டர் தான். இப்போ கலெக்ஷன் ஏன் இவ்வளோ மொக்கையாக பண்ணிகிட்ருக்கானுங்க, ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, அதை ஏன் இவ்வளோ வந்துட்டு இந்த மொக்கையான கலெக்ஷன் பண்ணுறவங்கள்ட்டலாம் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு இவங்க ஏன் பேரை கடுத்துக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் பயப்படணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனாக எனக்கு அங்கேருந்து அந்த ஸ்டேஷன் நம்மளேருந்து கால் பண்ண சொல்லுங்கள், நான் போய் வந்துட்டு ஆஜராகிறேன் அப்படின்னு வந்து தைரியமாக நீங்கள் பேசலாம். மேக்ஸிமம் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கம்மியான அமௌண்ட்டாக இருந்தால் கட்டி முடிச்சிருங்க பிரதர், இது ஒரு தலைவலியாக இவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சுரேஷ் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல வந்துட்டு 3,480 ரூபா வந்து பணம் வந்திருக்கு, 5 நாள் ஆச்சு, எந்த அப்ளிகேஷன் தெரில, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லா ஆப்பையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பிரதர். தயவு செஞ்சு நீங்கள் வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள், மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வந்துட்டு சால்வ் ஆகிடும். மகாராஜா பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா லீகல் நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, நான் 3 மந்த்த் வந்துட்டு பேமெண்ட் பண்ணலை, எனி ப்ராப்ளம் சொல்லுங்கள் ப்ரோ ஸ்மார்ட் காயின் ஆப்பில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கீழே வந்து அருண் ராஜா அப்படின்றவரும் அருண் ரவின்றவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. அதாவது 3 மாதன்றது பார்த்தீங்கன்னா அது RBI ரூல்ஸ் படி வந்துட்டு 3 மாதம் வரைக்கும் ஒரு நபருக்கு தாராளமாக டைம் தரலாம். அந்த 3 மாதத்துக்குள்ள நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டைம் எடுத்துக்கிட்டு பேமெண்ட் கட்டலாம். அதாவது வேலை இல்லை, ஏதாவது விபத்து ஆகிடுச்சு, இல்லை வந்துட்டு வேறு வேலை புது வேலை ஜாயின் பண்ண போகிறோம், இல்லை வந்து ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம், அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் 3 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஞாபகப்படுத்த வேண்டியது அவங்களோட கடமை. பட் லீகல் நோட்டீஸ் ஆஃப்டர் 3 மந்த்ன்றது அது வர்றது வந்துட்டு யூஷுவல் தான், அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துகிட்ருக்கும், அதை எந்த வகையிலுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா இல்லை அவங்களோட அஃபிஷியலுக்கு வந்துட்டு நீங்கள் மெயில் பண்ணலாம், மெயில் பண்ணி இது போல் வந்துட்டு எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, நான் வந்துட்டு எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் இந்த டேட்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஸோ அவங்க லீகலாக போகிறாங்கன்னா நீங்களும் லீகலாக வந்துட்டு ஆன்லைன் மூலமா நீங்கள் அதுக்கு வந்து பதில் ரிப்ளை வந்து கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பயப்படுற அளவுக்கு அது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருங்க, இது வந்து ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, உங்களோட சிபில் இம்பாக்ட்லேருந்து நாளைக்கு கலெக்ஷன் பர்சன் வந்து வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சங்கீதா குமார் பிரதர் ஆர் சிஸ்டர், அதான் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஸ்மால் கிரெடிட் ஆப்ஸ் ஆர் சேம் ப்ராப்ளம் ஐ எம் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவிலேயே நம்ம சொல்லியிருப்போம், முதல்ல உங்கள் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் இதன்படி ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும். அப்படியும் இல்லை மேற்கொண்டு வந்துட்டு ஏதாவது வந்து ப்ரூஃபை வச்சு ஏதாவது வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் தாராளமாக சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதில் பயப்படணுன்ற அவசியம் இதில் கிடையவே கிடையாது. திருச்சி பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஃபார் மீ ஆல்சோ சேம் ப்ராப்ளம் திஸ் லிமிட் வாஸ் நாட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இதில் ஏன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்றாங்க, நான் கேட்டாலும் வந்துட்டு அது ஆகும் சார் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் இதில் ஏன் வந்துட்டு லிமிட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்றான்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் இது வந்து யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தளவுக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு அந்த சின்ன சின்ன ஒரு தேவைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 7 days ஆப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. சரி இதுனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக மட்டும்தான், அது நிறையா பேர் கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் இதையே நம்ம வந்து பண்ணணும். நம்ம ரோஹித் கண்ணா பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹாய் சார், உங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு சொல்கிறது என்னென்னா இந்த 7 days ஆப்பில் வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, மோசமாக இருக்குது,
எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு நம்ம தான் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து தேடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு 100% வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் முத முத இந்த இதை பற்றின வீடியோ போடக்குள்ளே நிறையா பிரச்சனை போகக்குள்ளேயே நான் அதை வந்து ட்ரை பண்ணிட்டேன் நான். ஏன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க சார், நம்ம அந்த கிட்ட போயிட்டு நிறையா பேர் பேக் எடுத்தது. ஒரு சிலவர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, சார் கமிஷனர் ஆஃபீஸ் போகலாம், நான் வந்துட்டு நியூஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் வாங்க சார் பண்ணலாம் சார்ன்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்காமல் போயிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக தான் நான் வந்து விட்டுட்டேன் நான். சரி ஓகே, நம்ம வந்துட்டு கொடுக்க வேண்டிய சொல்யூஷன் நம்ம ஒரு அவேர்னஸை மட்டும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனல்லாம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா வெறும் அவேர்னஸ் தான் போடுவாங்க, அது வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. சரி அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மட்டும் க்ரியேட் பண்ணலாம், இதுக்கு இது வந்து ஒர்த்து கிடையாது, இல்லை போய் நீங்கள் சூசைட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது, அந்த மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு இதுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான்.